பக்தி பரவசம். தந்தையும் நீயே அப்பா, அன்னையும் நீயே அப்பா, சொந்தமும் சூதும் சுற்றமும் நீயே அப்பா. மலையாக இருந்து அமர்ந்து தவமாளும் பரமேஸ்வரனே, உனையன்றி கதி வேறில்லை, தயவு செய் அருணாச்சலனே. ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலைன்னு கொண்டாடுறோம். எத்தனை ஞானிகள் இந்த திருவண்ணாமலையிலேயே தங்கள் பாதம் தோய்ந்து தவம் இயற்றி இருக்கிறார்கள், இயற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கும் சூக்ஷ்மமாகவும் ஸ்தூல வடிவத்திலையும் பல்வேறு ஞானிகள் உலாவி நின்று இயங்கக்கூடிய திவ்ய திருத்தலம் திருவண்ணாமலையே. சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன் சைவ சமயத்தை பரப்பி இறந்த குதிரைக்கு பிரம்பால உயிர் கொடுத்த தெய்வசிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தீப தரிசன மண்டபம் அமைத்து செல்வம் அனைத்தையும் அண்ணாமலையானுடைய திருப்பணிக்கே அளித்த மங்கையர்க்கரசி அம்மையார் கிபி 13 நூற்றாண்டில் திருமஞ்சன சேவையும் அன்னதானமும் செய்த பாணிபத்ர சுவாமிகள் யாரிடமும் யாசிக்காமல் மௌனமாக இருந்து அருணாச்சல ஸ்மரணையிலேயே கழித்த பத்ராச்சல சுவாமிகள், சதாசிவ பூஜையிலேயே ஆழ்ந்த பக்தி செய்த அழியா விரதம் கொண்ட தம்பிரான், அண்ணாமலையானுடைய திருவருளால் தோன்றி 5 வரை பேசாது அத்வைத உண்மையை உணர்த்திய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், ஆன்ம ஞானத்தை தேடி வேலூரிலிருந்து ஈசான்ய லிங்கத்திற்கு பக்கத்தில் ஞான நிஷ்டையிலிருந்த ஈசான்ய ஞான தேசிகருங்கிற உன்னதமான மகான், வடபுற பெரிய கோபுர திருப்பணிக்கே சதாசர்வ காலமும் உழைத்த அம்மணி அம்மையார், திருநெல்வேலியிலிருந்து ஈர்க்கப்பட்டு மலைமேல உள்ள ஒரு குகையில் தங்கி பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இயற்றியபடி இருந்த வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், வாழ்நாள் முழுவதும் அங்க பிரதட்சிணமே செஞ்சார். அவர் வாழ்க்கையிலேயே அங்க பிரதட்சிணம், உடம்பு அப்படியே அங்க பிரதட்சிணமே செய்த அங்க பிரதட்சிணம் அண்ணாமலை சுவாமிகள். அண்ணாமலையில் அடிக்கு 1008 சிவலிங்கங்கள் இருக்கு. ஒரு அடிக்கு 1008 சிவலிங்கங்கள்னு கேள்வி உற்ற இறை சுவாமிகள் அவர் எப்படி வலம் வருவார்னா, இதை கேட்டு ஒரு அடி எடுத்து வைப்பார், 1008 தரம் சிவநாமத்தை சொல்லுவார், அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த அடி எடுத்து வைப்பார். இப்படி தான் அவருடைய வலம், கிரிவலம் வரக்கூடிய ப்ரொசீஜர் அவர் வைத்திருந்தது. இப்படி 1008 தரம் உச்சரித்து மறு அடி எடுத்து வைத்தே வலம் வந்த, அதுக்கப்புறம் அவருக்கு ஏன் இறை சுவாமிகள்னு பேருனா, சாப்பிட்டாச்சானா இந்த விலங்கிற்கு இறை கிடைத்து விட்டதும்பார், அதனால் அவர் இறை சுவாமிகள். அண்ணாமலையானுடைய திருக்கோவிலில் உள்ள சமயக்குறவர் 4 ஆராதனையை செய்து அண்ணாமலையானுக்கு பூமாலை கட்டி கட்டி மகிழ்ந்த சடைச்சி அம்மையார் கண்களில் 6 கண்ணீரோட திருமுறையே ஓதும், தன்னுடைய வாழ்நாள் முழுக்க திருமுறையே ஓதிய அழகானந்த அடிகளார், பிரசித்தமான கம்பத்து இளையனார் சந்நிதியில் 2 பிரபுடதேவராய மன்னனுக்கு முருகன் காட்சியளிக்க வேணும்னு அற்புதமான சரித்திரம் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேணுங்கக்கூடிய சரித்திரம். பிரபுடதேவ மகாராஜன் முருகப்பெருமான் தனக்கு காட்சி அளிக்கிறோன்னு ஆசைப்படுறான், நானும் என்னுடைய தெய்வத்தை நிறுத்துவேன்னு ஒரு சக்தி உபாசகன், மாந்திரிகம் எல்லாம் செஞ்சுதான் அவன் சக்தியை வசப்படுத்தியிருந்தான். நீ உன்னுடைய தெய்வத்தை காமி, அருணகிரிநாதர் ஒன்றுமே சொல்ல, நீ உன்னுடைய முருகனை காமினா. இவன் பாடுறான், சம்பந்தாண்டான் பாடினா வரவே இல்லை, அம்பாள் எப்படி எப்படியோ கூப்பிடுறான், மிரட்டி கூப்பிடுறான், உருட்டி பார்க்குறான், அம்பாள் காட்சி கொடுக்கல. அம்பாள் பக்திக்கு தானே கட்டுப்படுவான், மிரட்டி உருட்டினா கட்டுப்படுவாளா? அடுத்தது அருணகிரிநாதரோட டேர்ன் வந்தது. இப்போ அந்த சம்பந்தாண்டான் அந்த
அந்த மாந்திரிக உபாசகனுக்கு என்ன கவலைன்னா, சக்தி இவன் பாடி காட்சி கொடுக்கலன்னா பரவாயில்ல, அருணகிரிநாதர் பாடி முருகப்பெருமான் காட்சி கொடுக்கூடாது, அப்புறம் இந்த போட்டியில் தோத்து போயிட மாதிரி ஆகிடும், இல்லைன்னா ட்ராலியாவது முடியும்னு பாத. அதனால அம்பாள்கிட்ட கேட்டார், அம்மா நீ எனக்கு காட்சி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ உன் பையனை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்கோ. என்ன அழகான பாடல் இது, தன்னுடைய கையால் இறுக்கி அணைத்து வச்சுக்கிறான். குட்டி முருகன் ஓடலான்னு பார்க்குற அருணகிரிநாதர் திருப்புகள் பாடினா, அதில் சேட நாராட அகில மேருமீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட அருகுபூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுவானுளோராட மதியாட. இப்படி பாடிண்டே வர அதில் மனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வர வேணும் எல்லாரையும் பாடி அம்மாவே ஆடன்னு வந்தோடனே பார்வதிக்கு மறந்து போச்சு, அம்மாவும் ஆடானோடனே பார்வதி ஆடினா கை கொஞ்சம் லூஸாச்சு பார்வதி தேவிக்கு. முருகப்பெருமான் அப்படியே அந்த டைட்டை ரிலீஸ் பண்ணோடனே படக்குன்னு ஓடி வந்தார். திருப்புகழுடைய பெருமை, திருப்புகழ் மந்திரம்ங்கிறதுக்கு உண்டானது. இது நடந்த தலமும் திருவண்ணாமலை தான். மாண்டு போன பசுவை பழுக்கு காய்ச்சியை இரும்பால ஆன பாத அணிகளை அணிந்து உயிர்ப்பித்த வீர வைராக்கியமூர்த்தி சுவாமிகள், இலங்கையிலிருந்து ஈர்க்கப்பட்ட ஞானப்பிரகாச சுவாமிகள், ஆதீன பட்டத்தை துறந்து அண்ணாமலைக்கு பிரதட்சிணம் பண்ணோன்னே ஆசைப்பட்ட சோணாச்சல தேவர், அண்ணாமலையாருடைய அருளால் பல பல அதிசயங்களை நிகழ்த்தி பல தமிழ் பனுவல்கள் இயற்றிய குகை நமச்சிவாயர், திருவண்ணாமலையில் இருந்து கொண்டே சிதம்பரத்தில் திரை பற்றி எரியக்கூடியதானதை கண்டு அனைத்து தன்னுடைய குருவான குகை நமச்சிவாயராலேயே குருன்னு கொண்டாடப்பட்ட குரு நமச்சிவாயர், ஞான கடுந்துறவரத்திற்கு எடுத்துக்காட்டான பட்டினத்தார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அண்ணாமலையானே ஜோதி ரூபமாக வணங்கி பதிகம் இயற்றிய ராமலிங்க அடிகளார், காஞ்சிபுரத்திலிருந்து ஈர்க்கப்பட்ட சிவபிரகாச சுவாமிகள், கேரளாவிலிருந்து ஈர்க்கப்பட்ட சத்குரு சுவாமிகள், பகவான் ரமண மகரிஷிக்கு திருவண்ணாமலையில் முதல் பிக்ஷை அளித்த பழனி சுவாமிகள், வழூரில் பிறந்த அருணையில் 40 ஆண்டுகள் ஞானியாக அருள் பாலித்து 1929 விதேக முக்தி அடைந்த ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள், காவியம் கண்ட கணபதி சாஸ்திரி, விசிறி சாமியார்னு போற்றப்பட்டு தன்னைத்தானே பிச்சைக்காரன் என்னப்பன் உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவார்னு ஆத்ம லாபத்தையே நமக்கு பிரசாதமாக அளித்த ஸ்ரீ யோகிராம சுரத்குமார், திருவண்ணாமலை ஆதீனத்தை தோற்றுவித்த தெய்வசிகாமணி தேசிகர்னு எத்தனை மகான்கள் திருவண்ணாமலையில். ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. திருவண்ணாமலையை நினைத்து கொண்டே இருப்போமே. பக்தி பரவசம்